ஃபீவர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சிஎஸ்கேக்கு மட்டுமே கொஞ்சம் அடியாக விழுந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ரீசெண்டாக தான் கேல் ஜேமிசன் அவருக்கு பேக்கில் ஸ்ட்ரெஸ் பெயின் காரணமாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ப்ளே பண்ண முடியாது, சிஎஸ்கே ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. ஸோ அதை தாண்டி அவருக்கு யாருப்பா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க நிலையில் என்னமே யார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சிஎஸ்கே முடிவு பண்ணலை. அப்படி இருக்கும்போது என்னமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பென் ஸ்டோக்ஸ் வந்து மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு தான். என்னப்பா எல்லா மேட்சும் ப்ளே பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை லீக் மேட்சஸ் எல்லாமே ப்ளே பண்ண போகிறாரு, ஆனால் ப்ளே ஆஃப் மேட்ச் ப்ளே பண்ண போகிறதில்ல. ஸோ அவர் சொன்ன விஷயம் தான். ஸோ அயர்லாந்து சீரியஸ் இங்கிலாந்து ப்ளே பண்ண இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் டெஸ்ட் கேப்டன், ஸோ அவர் வந்து அந்த அயர்லாந்து சீரியஸ் நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது லீக் மேட்சஸ் வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் அவைலபிள், ப்ளே ஆஃப்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னாலே பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லி பழக்கம். அப்படி ஒரு பிக் மேட்ச் பிளேயர் பிக் மேட்ச் அப்போ இல்லை அப்படின்றது மிகப்பெரிய அடியாக சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவரையும் மனசில் வச்சு தான் சிஎஸ்கே இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேட வேண்டியது இருக்கும். சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க, யாரை ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேல் ஜேமிசன் இடத்துல ஒருத்தரை பர்ஃபெக்டாக பென் ஸ்டோக்ஸ் ப்ளே ஆஃப் போனாலும் இவரை வச்சு சமாளிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரவுண்டரை யாரை பிக் பண்ணுவீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.